தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க குறிப்பிட்டு சொல்லிடுறாங்க நண்பர்களே. இப்படிலாம் முதல் சொல்லலாமா? இப்படி சொல்லுவது முதல் வந்து சரியா? இப்படி சொன்னால் எதை மாதிரி வந்து இது வந்து பிரதிபலிக்கும் உலக அளவில்? குறிப்பாக இது சொன்னதுக்கப்புறம் வெள்ளை மாளிகை சேர்ந்து பெரிய அளவிற்கு ஆடி போய் பரபரப்பாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. என்ன, எதற்காக இப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்தியா துணிச்சலான முடிவு எடுத்துள்ளது, ரஷ்யா பெரும் குசியில் இருப்பதாக காணப்படுகிறது. இந்தியாவின் முக்கிய முடிவின் காரணமாக இதன் காரணமாக பெரிய அளவில் வந்து அமெரிக்கா ஆடி போக போகுது அப்படின் வந்து பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் இது என்ன அப்படின்றது நமக்கு தெரிய போகிறது. இது என்ன அப்படின்றத பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நண்பர்களே. கடைசி நம்ம பார்க்க போகிறது, ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து சவுதி அரேபியா பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எதற்காக இந்த ஒரு பதிலடி தாக்குதல் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இன்றைக்கு இந்த ஒரு வீடியோ இந்த மூன்று செய்திகளை நம்ம விரிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதியாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ நம்ம விரிவான காணொலிக்குள் செல்லலாம். முதல் செய்தி, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவங்களை பற்றி பேசியிருக்க ஜோ பைடன் அவங்களுடைய சில விஷயம் கருத்து அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக சர்ச்சையை கிளப்ப ஆரம்பிச்சுள்ளது நண்பர்களே. இது கடந்த சில வாரங்களாக நீடித்து வருவதாக காணப்படுகிறது. என்ன அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். அதாவது தற்போதைக்கு போலாந்து வந்து சென்றிருக்காங்க அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க. இப்போ அவர்கள் வந்து சென்றிருக்கும் அந்த ஒரு நேரத்தில் போலாந்து எல்லையை நிலைகளில் குறிவைத்து வந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக காணப்படுகிறது. இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா அங்கே சென்றவுடன் போலாந்து அதிபர் டூடாவுடன் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திருக்காங்க. அதன் பின்பு வந்து பல்வேறு கட்ட வந்து பேச்சுவார்த்தை கூட்டங்கள் வந்து நடைபெற்றதாக காணப்படுகிறது. அதில் ஒரு கூட்டத்தில் முக்கியமான சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம வந்து வரிசையாக பார்த்தோம்னா, ரஷ்யா தற்போதைக்கு கடுமையான நகர்வை நோக்கி வந்து தாக்குதலை நோக்கி வந்து நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ரஷ்யா மக்களுக்கு எதிரானவர்கள் வந்து கிடையாது. அதாவது அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க இதெல்லாமே வந்து வரிசையாக சொல்கிறாங்க நண்பர்களே. ரஷ்யாவுடைய மக்களுக்கு எதிராக நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல, எடுத்தது இல்லை. அதே சமயம் தற்போதைக்கு ரஷ்யாவுடைய நடவடிக்கை எல்லாமே வந்து நேட்டோ நாடுகளுக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பட்சத்தில் அது பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதே சமயம் ரஷ்யா கனவில் கூட வந்து நேட்டோ நாட்டின் ஒரு புடி மண்ணை கூட வந்து கையில் எடுத்து சென்று விட முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து பாருங்களேன், அங்கிட்ட ஒரு புறம் ரஷ்யா உக்ரைன் இடையே பிரச்சனை போயிட்டுருக்கு. அதை தேவையில்லாமல் எங்கிட்ட நேட்டோவில் வந்து பிரச்சனையை வந்து இணைக்கும் விதமாக தான் வந்து அமெரிக்கா சைடு வந்து பார்க்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உக்ரைனுக்கு பல்வேறு விதமான உதவிகள் செய்கிறேன் சொல்லி வந்து அங்கே உக்ரைன் வந்து பெரிய அளவிற்கு ஏமாற்றத்தை வந்து சந்திச்சுள்ளது. இப்போ இந்த நேரத்தில் ரஷ்யாவையும் நேட்டோ வந்து லிங்க் பண்ணி விதமாக தான் தற்போதைக்கு இந்த ஒரு பேச்சு அப்படின்றது பார்க்கப்படுகிறது. சரி, ஓகே, இதை நம்ம ஒரு புறம் வச்சிடலாம். கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவங்க இந்த மாதிரி ஆக்ரோஷமான முடிவுகள் எடுத்து வந்துட்டாங்க, அவர் வந்து பதவியிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக சர்ச்சையை கிளப்பி உள்ளது நண்பர்களே. இது வந்து பொதுவாக வந்து ஒரு நாட்டுடன் இது வந்து போரை தொடுக்கும் விதமாக தான் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கப்படுவதாக காணப்படுகிறது. இப்போ பேசியிருக்கிறது எல்லாமே வந்து ரஷ்யாவுடன் நேரடியாக போருக்கு செல்லும் விதமாக ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய எதிரியாக தற்போதைக்கு பிரதிபலித்து காட்டும் விதமாக தான் இந்த ஒரு பேச்சு அப்படின்றதே காணப்படுகிறது. அதே சமயம் ரஷ்யாவில் இருக்கும் எதிர்கட்சிகளை வந்து புதினே வந்து பதவியிலிருந்து விலக்குவதற்கான நகர்வை நோக்கி வந்து பயணம் செய்யுங்க அப்படின்னு வந்து மறைமுகமாக சொல்லும் விதமாக தான் இது எல்லாமே வந்து உலக அளவில் வந்து பிரதிபலித்து காட்டக்கூடிய வகையில் வந்து இது எல்லாமே வந்து பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தான் தற்போதைக்கு பேசியிருக்க இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சையை கிளப்பி உள்ளது. இதற்கடுத்து அப்படியே அமெரிக்காவிற்கு பெரிய அளவிற்கும் பதற்றத்தையும் ஒரு நடுக்கத்தையும் ஏற்பட ஆரம்பிக்குது நண்பர்களே. காரணம் சொன்ன உடனே சர்ச்சையை கிளப்புதுல, அதற்கு அப்புறமா அடுத்த சில நிமிடங்களே வந்து வெள்ளை மாளிகை சேர்ந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியிடப்படுது. அதுல என்ன குறிப்பிடப்படுதுன்னா, ஜோ பைடன் அவங்க குறிப்பிட்டிருக்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரஷ்யாவில் ஆட்சி மாற்றத்தையோ அதிகார மாற்றத்தையோ மாற்றும் விதமாக அவற்றை வந்து ஒரு ஆதரிக்கும் விதமாக சில விஷயங்களை தான் குறிப்பிடவில்ல. இப்போ ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருவதற்கு மறைமுகமாக சில விஷயங்களுக்கு வந்து பொருள் குறிப்பிடும் விதமாக தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை வந்து யாரும் வந்து மாற்றி பொருள் புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு வந்து சர்ச்சையை கிளப்பணும்னே அப்படியே வந்து அப்படியே உலட்டி விடுற கதையாட்டம் தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வெள்ளை மாளிகை செய்யலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பாருங்களேன், அதாவது உலகின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒரு முக்கிய தலைவராக ஒரு முக்கிய இடத்தில் வந்து அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியோட தலைவராக இருந்துகிட்டு இருக்காங்க. பட் இப்போ இந்த ஒரு நேரத்தில் சில வாரங்களாக பேசுவது எல்லாமே வந்து சர்ச்சையை கிளப்பி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போன வாரம் கூட நம்ம வந்து பார்த்தோம்னா குவாட் குழுவை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோ பைடன் அவங்க, அதாவது குவாட் குழுவில் இருக்கும் மொத்தம் நான்கு நாடுகள், அமெரிக்கா எங்களோட இணைந்து ஆஸ்திரேலியா ஜப்பான் வந்து கூட்டாக செயலாற்றி வந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கணுமோ அதற்கு வந்து பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு தராங்க, பட் இந்தியா செய்வது மட்டும் கொஞ்சம் நடுங்குகிற மாதிரி வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்றது சொல்லியிருந்தது. ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சை அப்போ வந்து கிளப்பிருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் நண்பர்களே,
இதுவே வந்து ஒரு பெரிய அளவிற்கு கவனத்தை வந்து ஏற்படுத்திருந்துச்சு. இப்போ தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்வது மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சையை வந்து கிளப்பி வருவதாக தொடர்ச்சியாக வந்து பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இப்போ இந்த ஒரு விஷயத்திற்கு ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புடினும் கூட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டிமித்ரி அங்கே வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ தற்போதைக்கு சொல்லியிருக்கிறதுக்கு அதாவது ரஷ்யாவில் என்ன மாதிரி ஆட்சி நடக்க வேண்டும், யாரை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து ரஷ்யாவுடைய மக்கள் நல்லாக வந்து தெரியும். அவங்களை வந்து நன்றாக புரிந்து உள்ளார்கள். நன்றாக புரிந்து உள்ளனால தான் வந்து யார் வந்து அதிபராக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து வந்துக்கிட்டீங்க. சும்மா நீங்கள் வாய் வார்த்தைக்கு சும்மா ஏதோ வந்து பேசணும் விதமாக பேச வேண்டாம். முடிந்தாலும் வந்து உக்ரைனுக்கு உதவி செய்யுங்கள், அதை விட்டுட்டு சும்மா வந்து எதையோ வந்து உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பது வேற லெவலில் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கப்பட்ட மாதிரி வந்து பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்தாக இந்தியாவின் அசத்தல் துணிச்சல் முடிவின் காரணமாக ரஷ்யா மிகப்பெரிய குஷியிலும் அமெரிக்கா மிகப்பெரிய மன உளைச்சலும் இருப்பதாக காணப்படுகிறது. இவற்றை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது தற்போதைக்கு ரஷ்யா தொடர்ச்சியாக உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருவதின் காரணமாக பல்வேறு விதமான தடைகளை வந்து மேற்குள்ள நாடுகள் சேர்ந்து வந்து ரஷ்யா சந்தித்து வருவதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இவற்றின் காரணமாக பல்வேறு விதமான தடைகளை வந்து விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போதைக்கு தொடர்ச்சிக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து ரஷ்யாவின் பல்வேறு வங்கிகளை வந்து தடை செய்திருப்பதாக காணப்படுகிறது. இவற்றின் காரணமாக இதற்கு மேலே வந்து ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை வந்து வைத்துக்கொள்ளவோ ரஷ்யா வர்த்தகம் செய்வதில் வந்து டாலர் மற்றும் யூரோவை வந்து சர்வதேச அளவில் வந்து பயன்படுத்த முடியாத அளவில் வந்து தடை செய்யப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. இப்போ இந்த ஒரு நாட்டில் தான் ரஷ்யா சிலிருந்து அதிரடியான சில நடவடிக்கைகள் முடிவுகளை வந்து எடுக்கப்பட்டிருக்க நண்பர்களே. அதாவது பெரிய அளவில் நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டோம், ஒரு நாடு சிலிருந்து ஒரு பட்டியல் வெளியிடப்படுது அப்படின்றத பார்க்கும்போது அதில் குறிப்பிட்டா வந்து பட்டியல், அதாவது என்ன மாதிரி பட்டியல் வெளியிடப்படும்னா, என்னுடைய நட்பு நாடுகள் இது மாதிரி இந்தந்த நாடுகள் நட்பு நாடுகள் அப்படின்னு வந்து பட்டியல் வெளியிடும். பட் அதற்கு மாறாக வந்து ரஷ்யா சேர்ந்து வெளியிடப்பட்டிருப்பது என்னுடைய எதிரிகள் என்னுடைய நட்பு நாடுகளிலிருந்து விலகியுள்ள நாடுகள் அப்படின்னு சொல்லி வந்து பட்டியலை வந்து வெளியிட்டதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் இடம்பெற்றதை நம்ம வந்து பார்த்துருப்போம் நண்பர்களே. அந்த வகையில் தற்போதைக்கு இந்தியா வந்து தொடர்ச்சியாக வந்து ரஷ்யாவுடன் நல்ல ஒரு உறவில் இருந்திருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டோம். இந்த ஒரு விஷயத்தில் நடுநிலைத்தன்மையோடு இந்தியா இருப்பதின் காரணமாக குறிப்பாக கொஞ்சம் ரஷ்யாவை வந்து மறைமுகமாக ஆதரிப்பதன் காரணமாக அமெரிக்கா பெரிய அளவில் வந்து கடுப்பில் இருப்பதாக காணப்படுகிறது. அதே சமயம் இந்தியா வரலாற்றில் நாயகத்தின் பக்கத்தை மாறி நிற்கிறது அப்படின்னு வந்து கேள்வியிடம் எழுப்பப்பட்டு என்னென்னமோ வந்து சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போதைக்கு அதாவது கச்சா எண்ணெய் வாங்குவதில் வந்து மலிவான வெளிகளை வந்து ரஷ்யா நம்மோட வந்து வர்த்தகம் செய்து வருவதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்ருக்கோம். ரஷ்யா வந்து மலிவான வெளியில் கச்சா எண்ணெய் நமக்கு வந்து தற்போதைக்கு வழங்கி வந்துகிட்டு இருக்கு. இவற்றின் காரணமாக பல்வேறு ஒப்பந்தங்கள் ரீசெண்டாக இந்தியாவின் பெட்ரோலிய நிறுவனங்கள் மேற்கொண்டு வருவதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு நண்பர்களே. இப்போ இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் கூடுதலாக என்ன ஒரு தகவல் வெளியே இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, இதற்கு முன்னால் ரஷ்யா சேர்ந்து ருபில், அதாவது ரஷ்யாவுடைய பணமான ருபிலில் வர்த்தகத்தை வந்து பயன்படுத்த போவதாகவும், இந்தியா சேர்ந்து அதற்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இதற்கு மேலே வந்து நம்ம வந்து ரூபாயில் வந்து பணத்தை வந்து வர்த்தகத்தின் மூலமாக பயன்படுத்த போவதாக காணப்பட்டிருந்த நண்பர்களே. குறிப்பாக இவற்றுக்கு இடையே இருக்கும் ஒரு வங்கியின் அடிப்படையாக வைத்து அவற்றின் மூலமாக பணத்தை வந்து மாற்றி இவற்றின் மூலமாக வர்த்தகம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தகவல் வெளியே இருக்கு. இதற்காக தொடர்ச்சியாக தற்போதைக்கு அதிதீவிரமாக பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்து வருவதாக காணப்படுகிறது. குறிப்பாக இவற்றான செயல்பாடு நடவடிக்கை எல்லாமே வந்து அடுத்த வாரத்திலிருந்து தொடங்கும், அவற்றை நம்ம வந்து கண்கூட வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தற்போதைக்கு அமெரிக்காவிற்கு பெரிய அளவிற்கு ஒரு ஏமாற்றையும் ஒரு பெரிய அளவிற்கு வந்து ஒரு ஆடி போக வைக்கக்கூடிய வகையில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தற்போதைக்கு பிரதிபலித்து இப்பிருந்தே வந்து அமெரிக்காவிற்கு காட்ட ஆரம்பித்துள்ளது நண்பர்களே. கடைசியாக சவுதி அரேபியாவிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குறிவைத்து பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டதில் 8 பேர் வந்து உயிர்ந்திருக்காங்க. இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ ஒன்று நிறைவு செஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதாவது ஏமன் அதிபர் மன்சூர் காதி அவங்களுடைய அரசிற்கும் மற்றொருவரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடையே 2015 ஆண்டு தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் மோதல் அப்படின்றது இருதரப்பிற்கிடையே நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இதில் ஏமனுடைய அதிபர் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமாக, ஏமனின் அரசு படைக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் சேர்ந்து கூட்டுப்படை ஆதரவு வந்து தெரிவித்து வருகிறது நண்பர்களே. இவற்றிற்கிடையே வந்து ஹவுதி கிளர்ச்சியர்கள் அப்பப்போ வந்து சவுதியில் வந்து தாக்குதல் நடத்துவது வந்து வழக்கமாக அரங்கேறி வருவதாக இப்போ ரீசன்டேஸாக வந்து காணப்படுது. அவற்றில் வந்து நேற்று முன்தின நம்ம வந்து பார்த்தோம்னா ஜூடாவில் இருக்கும் அடிரோக்கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனம், எண்ணெய் நிறுவனம் கிடங்கில் மீது வந்து தாக்குதல் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு ட்ரோன் மூலமாக. இந்த ஒரு தாக்குதலில் அப்படியே வந்து எண்ணெய் கிடங்கு வந்து பற்றி எரிந்தது வந்து தெரிய வந்திருக்கு நண்பர்களே. அதே சமயம் அந்த ஒரு நகரில் நம்ம வந்து பார்த்தோம்னா பார்முலா 1 கார் போட்டி அப்படின்றது நடைபெற இருந்துச்சு. இந்த ஒரு தாக்குதல் காரணமாக இந்த ஒரு கார் போட்டி அப்படின்றது விரைவாக வேறு ஒரு இடத்திற்கு வந்து மாற்றி வைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. அதே சமயம் இதற்கு வந்து பதிலடி தாக்குதல் அப்படின்றது நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து சானா மற்றும் ஹொடைடா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நகரில், அதாவது வந்து ஏமனில் இருக்கும் இந்த 2 நகரில் வந்து குறிவைத்து, அதாவது விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது தெரிய வந்திருக்கு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்கியிருக்கும் இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு தாக்குதலில்
எட்டு பேர் வந்து உயிர்ந்தது தெரிய வந்திருக்கு நண்பர்களே. அதே சமயம் நான்கு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட நான்கு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கதான் தகவல் வெளியாகிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் ஒன்று நினைச்ச கேள்வி, அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க சில முக்கியமான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்வது ஒரு நல்ல வகையில் வந்து சொல்லப்படும் கருத்துக்களாக வந்து பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து உக்ரைனுக்கு பல்வேறு விதமான ஆயுதங்கள் வந்து தொடர்ச்சியாக வழங்கி வருவது, அதாவது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கியவர்கள்லாம் ஒரு நல்ல விஷயங்களாக அங்கிட்ட வந்து பார்க்கப்படுகிறது. பட் கூடவே வந்து சில விஷயங்கள் சர்ச்சையை கிளப்பும் விதமாக அந்த ஒரு கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது என்னதான் வந்து மோதல் போக்கு ரஷ்யா வந்து அரங்கேற்றி வந்தாலும் ரஷ்யா வந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கும் நாயகத்தை குறிப்பிட்டு முன்வைத்தான் தற்போதைக்கு எல்லா வேலையும் வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கு. பட் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் வந்து சொல்லும் பட்சத்தில் வந்து அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சுள்ளது நண்பர்களே. தொடர்ச்சியாக தற்போதைக்கு பல்வேறு விதமான சர்ச்சையை கிளப்பும் விதமாக சில விஷயங்கள் வந்து அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் குறிப்பிட்டு வராங்க. இவற்றை பார்க்கும்போது உங்களுக்கு இல்ல இல்ல அவங்க வந்து சொல்லியிருக்கிறது சரியா தான் வந்து இருக்கு, இதெல்லாம் வந்து சர்ச்சை மாதிரி வந்து தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? இப்பெல்லாம் வந்து குறிப்பிடவே கூடாது, இதற்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து குறிப்பிடுவது நல்லா இருக்காது அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஒப்பீனியனா உங்களோட கருத்துனா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஏதாவது டாபிக் எல்லாம் பேசணும் நீங்க நினைச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நிச்சயமா நான் பேசுறேன். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலே வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க, அப்புறம் தான் தினமும் பேசுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். முக்கியமான நண்பர்களே, சேனலுடன் இணைப்பே இருங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை உள்ளடக்கி ஒரே வீடியோ நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். நாளை உங்களுக்கு ஒரு புதிய வந்து மீட் பண்றேன். அண்டில் தம் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த். For greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it, and I don't think I'll be finding